நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு வேடிக்கையான, வினோதமான, அதே சமயம் நம்மை சிந்திக்க வைக்கிற பெரியவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். பொதுவாக நாம் வந்து நம்முடைய காஞ்சி மாமுனிவரை பெரியவா என்று அழைப்பது வழக்கம். எந்த ஒரு பிராமணரும் பெரியவரை வந்து ரொம்ப மரியாதையாக பெரியவா என்று சொல்லுவார். இப்படித்தான் அவரை அழைப்பது அப்படிங்கிறது வழக்கம். பல மிகப்பெரிய மனிதர்களுக்கு ஒரு செல்லப்பெயரோ அல்லது ஒரு பட்டப்பெயரோ உருவாகிவிடும். அந்த பெயராலே அவர்களை அழைப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு மரியாதை சார்ந்த ஒன்றாகவும் மாறிவிடும். இதை நாம் வந்து நிறைய அரசியலில் பார்க்குறோம், சினிமா துறையில் பார்க்குறோம், இப்படி நம்ம பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் இதுவும் ரொம்ப சுலபமாக இருக்குது பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வார்த்தையை முழுமையாக சொல்லணும் அப்படின்னா பெரிய வாள் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது திடீர்னு, பெரியவா பெரிய வாள் எது சரி அப்படின்னு திடீர்னு ஒரு நாள் ஒரு வேடிக்கையாக ஒரு கேள்வி. ஆதிசங்கரர் விவேக விஞ்ஞான மகா அசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்கிறார். அதுக்கு அர்த்தம் என்ன? மகா அசி அப்படின்னு சொன்னாக்கா பெரிய வாள், கையில் பிடிச்சிக்கிற ஒரு பெரிய வாள். வாள் என்ன பண்ணும்? வெட்டும், ஒன்றை இரண்டாக்கும். வாளோட வேலை என்ன? வெட்டி துண்டாக்குவது. அப்போது வாள் மகா அசி அப்படின்ற அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னால் பெரிய வாள் அப்படின்னு அர்த்தம். விவேக விஞ்ஞான மகா அசி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, விவேகத்தில் பழுத்த அனுபவ ஞானம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய வாளாம். அந்த பெரிய வாளினாலேயே அனாத்தியான இந்த மாயாபந்தத்தை வெட்டி எறிய முடியும். நாம் இப்போ இந்த உலகத்தோட நிரந்தரம் இல்லாத ஒரு தொடர்போடு இருக்கும். இங்கே நமக்கு வீடு இருக்குது, வாசல் இருக்குது, உற்றார் இருக்குது, உறவினர் இருக்குது, சொத்து பத்து இருக்குது, என்னென்னமோ இருக்குது, எதுவும் கூட வரப்போகிறதில்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நம்ம போகிறோம். ராத்திரி தூங்கும்போது கூட இறப்பு வந்து மரணத்திற்கான ஒத்திகைன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ எல்லாம் இருந்தும் இல்லாத வாழாக தான் இருக்கும். அதனால் இது மாயா, இருக்கிற வரலும் தான் எதையும் நம்ம கொண்டு போக முடியாது. அப்போ இந்த மாயா இருக்கு இல்லையா, இது இந்த இப்படி நிரந்தரம் இல்லாத, கூட வராத, நமக்கு சொந்தம் இல்லாத, இன்றைக்கி நமக்கு சொந்தமாக இருக்குது, இன்னொருத்தனுக்கு நாளைக்கு அது இன்னொருத்தருக்கு சொந்தமாகிடுறது, இப்படி ஒரு சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இதுக்கு போய் அலட்டிண்டு, இதுக்கு போய் உயிரை விட்டுண்டு, இதை போய் பெருசாக நினச்சிண்டு நம்ம சண்டை போட்டுக்கிறது என்ன, ஒருத்தர் ஒருத்தர் தாழ்த்திக்கிறது என்ன, ஒசத்திக்கிறது என்ன, இப்படி எத்தனை சிந்தனைகள் இருக்குது. இதெல்லாம் தான் அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானம் நீங்குவதற்கு என்ன வழி? இவைகளை பெரிதாக கருதாத, இவைகளை அலட்சியப்படுத்துகிற, இதெல்லாம் மாயா அப்படின்னு புரிந்து கொள்ளுகிற ஒரு புத்தி. அந்த புத்தி வந்துருத்துன்னு சொன்னால் நம்ம செயல்பாடுகளில் ஒரு நிதானம், அதைத்தான் விவேகம் அப்படின்னு சொல்கிறார். அதைத்தான் ஆதி பகவத்பாதால் என்ன சொல்கிறார், விவேக விஞ்ஞான மகாசி. அதாவது நமக்கு வந்து அந்த வாழ், நம் ஞானம் என்கிற அந்த வாழ் இருக்கு இல்லையா, அந்த வாழாலே நாம் இந்த மாயாபந்தத்தை வெட்டி கொண்டோம். அப்போ நமக்கு வந்து இருக்கும் பொழுதே எந்த சலனங்கள் கிடையாது, சஞ்சலங்கள் கிடையாது, எல்லாத்தையும் சமமாக எடுத்துப்போம். கஷ்டம் வந்தாலும் சமமாக எடுத்துப்போம், பேரின்பம் வந்தாலும் சமமாக எடுத்துப்போம். ஒன்று நம்மளை விட்டு போனாலும் கவலைப்பட மாட்டோம், வந்தாலும் சந்தோஷப்பட மாட்டோம். ஒரு நியூட்ரல் நிலை, ஒரு சமநிலையில் நம்ம மனதையை வைத்துக்கொண்டு எதற்கும் ஆட்படுத்தாமல் நாம் இருப்பது அப்படிங்கிறது, அதைத்தான் வந்து சொல்கிறார். அப்போ பெரிய வாள், பெரியவா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து பெரிய வாள் அப்படிங்கிற வார்த்தைக்கு போய் பெரிய வாள் அப்படிங்கிற வார்த்தையை ஆதிசங்கர பகவத பாதாள் என்ன பொருளில் சொல்லியிருக்காருன்னு சொல்லி அது என்ன செய்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போது பெரியவா என்ன சொல்கிறா, பகவத்பாதாள் இப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை வேடிக்கையாக சொல்லிட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா, என்னையும் நீங்கள் பெரிய வாள் பெரிய வாள்னு சொல்லும் பொழுது என்னையும் ஒரு வாளாக நினைக்கிறேன் போல் இருக்கு. இன்னொன்று எனக்கு தோன்றுறது, நான் எப்போ பார் பேசிகிட்டே இருக்கேன் இல்லையா, அதனால் எனக்கு பெரிய வா, அதாவது எனக்கு பெருசாக வாய் இருக்குது அப்படின்னு கேலியாக சொல்கிறதாகவும் எனக்கு தோன்றுறது அப்படின்னு இந்த விஷயத்தை ஒரு கட்டத்தில் பேசும்பொழுது வேடிக்கையாக சொல்கிறார். ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வந்து பட்டமேற்றுக்கிற சமயம், பட்டமேற்று இப்போ அவர் வரார், அவரை என்னென்னு கூப்பிடுறது. அப்போ அவரை எல்லோரும் என்ன சொல்கிறா, புது பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. சின்னவான்னு சொல்கிறதுங்கிறது வந்து மட்டுப்படுத்துகிற மாதிரி, அவள் ஸ்தானமே ரொம்ப பெருசு, அப்போ அவளை தான் சொல்லணும். அப்போ அந்த ஸ்தானத்தில் ரெண்டு மூணு பேர் இருக்கும்போது அதை எப்படி பிரித்து சொல்கிறது, இவரை மகா பெரியவா அப்படின்ட்டா இவரை புது பெரியவா அப்படின்னு இவர் சொல்லிட்டார். சிலர் என்ன பண்ணிட்டா பரமாச்சாரியர் அப்படின்னு சொல்ல விரும்புகிறார். ஆனால் பெரியவா என்ன சொல்கிறாருன்னா,
எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. ஆச்சாரிய பட்டம் அப்படிங்கிறது வந்து ஆதீன கர்த்தர்களுக்கு, அது வந்து எனக்கு அது பொருந்தாது, நான் என்னுடைய வழி இதெல்லாம் தெரியணும் அப்படின்னு சொன்னாக்கா தெளிவாக தெரியும், பேரை வச்சு தான் நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் என்னுடைய பேரை வைத்துக்கொண்டே சொல்லணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அது ஒரு ஒழுங்கு. அதனால் இது வந்து அது வந்து என்ன பரமாச்சாரியார்னெல்லாம் சொல்லாதீங்கோ அப்படின்னு அவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு என்னை வந்து இப்போ அவர் வந்து புது பெரியவா, அதனால் நீ என்ன பண்ணுற தெரியுமா, ரொம்ப வேடிக்கையாக சொல்கிறார், அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இனிமேல் என்னை வந்து சின்னவராக்கிடு நீ அப்படிங்கிறார். உடனே அங்கே இதை அப்போ சொல்லிட்டா எல்லோரும் எழுத்துப்பாளா, பால்யத்திலேருந்து என்னை பெரியவா பெரியவான்னு கேட்டு கேட்டு எனக்கும் புளிச்சு போச்சு. சின்ன ஆசாமியாக நான் சுருண்டுண்டு கிடக்கிறேன், ஏன்னா பெரிய ஆசாமியாக நான் இருக்கும்போது எனக்கு என்ன தோன்றது தெரியுமா, என்னை பெரியவான்னு எல்லோரும் சொல்கிறேன். அதனால் நானும் இந்த மடத்தை நல்ல விதமாக நடத்தணும், ஸ்தாபிதம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்கீமு பிளான் எதோ போட்டுண்டு அள்ளாடுறேன். நீங்களாம் இல்லைன்னா நானும் வந்து சுருட்டிண்டு கிடப்பேன் இல்லையோ, மடம்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டு சன்னியாசி ஒரு வாரத்தை சுருட்டிண்டு கிடப்பேன் இல்லையோ அப்படிங்கிறார். அந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, தன்னை பெரியவான்னு நீங்கள் சொல்கிறீள், ஆனால் என்னை சின்னவா ஆக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். பெரிதினும் பெரிதனா தத்துவமே, பெரிதினும் பெரிதான தத்துவமே அணுவினும் அணுவாக சிறிதாக இருப்பது போல இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பெரியவா சொல்கிறேன். ஆனால் சின்னவர் அப்படின்னு அவர் சொல்லிட்டதுனால நம்ம அப்படியெல்லாம் சொல்லிட முடியுமா, முடியாது. அதனால் மகா பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதத்தை உருவாக்கி நாம் வந்து அவரை கூப்பிட்றோம். அப்போ இதுக்கும் நையாண்டியாக அவர் வந்து ஒரு விளக்கம் சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா, நாம் வந்து இப்போ யாராவது ஒருத்தன் வந்து ஏதாவது அவனை நம்ம கிண்டல் பண்ணணும் கேலி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஆமாம் இவன் பெரிய மகா புத்திசாலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி என்ன யாராவது கேலி பண்ணணும்னா கூட ஆமாம் மகா பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தாராளமாக கேலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதெல்லாம் வந்து ஒரு மனசு லேசாக இருக்கும்பொழுது எப்பொழுதுமே இருக்கத்தோட எப்பொழுதுமே அவர் இருந்ததில்லை, சந்தோஷமாக பேசின்னு இருக்கிற இயல்பாக பேசின்னு இருக்கிற தருணங்கள் அப்படின்னு ஒன்று உண்டு இல்லையா. அப்போ அந்த தருணத்தில் பேசப்பட்ட பேச்சுக்கள் பக்கத்தில் இருக்கிற அதையெல்லாம் கவனித்து சொல்ல போகத்தான் இதெல்லாம் வெளியில் தெரிய வந்து இந்த நிகழ்ச்சியிலேயும் நான் வந்து இவைகளையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறேன். பாருங்கள், பெரியவா வாழ்க்கையில் நடக்கிற சாதாரண ஒரு அரட்டை பேச்சு, சாதாரண பேச்சுக்கு பின்னால் கூட ஏராளமான உட்பொருள். பெரியவா, பெரிய வாழ், அதுக்கப்புறம் சின்ன பெரியவா, புது பெரியவா, அது இப்படி இந்த பதங்கள் நாளைக்கு இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இந்த சிந்தனைகள் பெரியவா சொன்ன இந்த சிந்தனைகள், குறிப்பாக ஆச்சாரியாள் பகவத்பாதர் சொன்ன அந்த கருத்து இருக்கு இல்லையா, அதாவது விவேக விஞ்ஞான மகாஹசி அப்படின்னு ஒரு பெரிய வாழ் அப்படின்னு சொன்னார் இல்லையா, ஞானம் என்னும் பெரிய வாழால் மாயா என்பதை வெட்டி வீழ்த்தி அதுக்கு தான் இந்த பிறப்பு அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த கருத்து இதெல்லாம் இந்த வேளையில் நமக்கு வந்து சிந்திக்க கிடைக்கிறது இல்லையா, தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.